ராணிப்பேட்டை மாவட்டம் நெமணி அருகே மாண்டஸ் புயலின் தாக்கத்தால் 60 வருடங்கள் பழமை வாய்ந்த புளியமரம் வேரோடு சாய்ந்ததில் சேதமடைந்த வீடுகளில் வசித்து வந்தவர்களை அதிமுக எம்எல்ஏவும் துணை கொறடாவுமான ரவி நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கியிருக்கிறார். விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் கோகுலக்கண்ணன். வடக்கம் கோகுலக்கண்ணன், செய்தி குறித்து முழு விவரம். வணக்கம் தனலட்சுமி. மாண்டஸ் புயல் எதிரொலி காரணமாக நேற்று இரவு முழுவதும் பலத்த சூறாவளி காற்றுடன் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நள்ளிரவு பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக நெமிலி அருகே அரியல்பாடி பஞ்சாயத்து உட்பட்ட வாட்டர் ஹவுஸ் பகுதியில் அமைந்துள்ள சின்ன பையன் மற்றும் அவருடைய மகன் ரமேஷ் ஆகிய இருவர் வீட்டுக்கு அருகில் இருந்த 60 வருடங்கள் பழமை வாய்ந்த புளிய மரம் வேரோடு சாய்ந்தது. நள்ளிரவு மரம் ஊரியம் பக்கம் சென்றவுடன் வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளனர். அதனால் நல்வாய்ப்பாக எவ்வித உயிர் சேதமும் இன்றி தப்பித்தனர். மரம் முழுவதுமாக விழுந்ததால் இவர்களின் இரு வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்தது. தகவல் அறிந்து வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் துணை கொறடாவுமான அரக்கோணம் சூ ரவி பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கினார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.